वेलकम टू जयम 88 चैनल இன்னைக்கு இந்த வீடியோல 12 ஆம் வகுப்பு தாவரவியல் புத்தகத்துல நம்ம ஆறாவது பாடமான சூழ்நிலையியல் கோட்பாடுகள் இதுல புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய क्वेश्चन आंसर மார்க் பண்ண போறோம் ஆல்ரெடி ஒன் வேர்ட் வந்து மார்க் பண்ணி लास्ट वीडियो नम्बर वो अल्लोड पड़ो क्वेश्चन आंसर वीडियो नम्बर मार्क पड़पर फर्स्ट क्वेश्चन सूल नील वरय आंसर पक नूती मुपत्ति मूल सूल नील वरय अभी रे सैंटिस्ट कुत्तर रेटर एर्नस्ट हेकेल रेडमें पढ़ते को சூழ்நிலையியல் வரையறை செகண்ட் क्वेश्चन சூழ்நிலையியல் படிநிலைகள் என்றால் என்ன ஆன்சர் சூழ்நிலையியல் படிகள் அப்படிங்கற பாராகிராஃப்ல இந்த ஆரோ மார்க் ஃபுல்லா நம்ம மார்க் பண்ணிக்கோங்க இங்க இருந்து தனி உயிரினம் வரைக்கும் நெக்ஸ்ட் क्वेश्चन सूल नील सामान और सूल नील सामान अभी पारग्राफ इं मार्को वहपाटल सूल नील सामान अल्क्रोम अदर मार्पनीका रे पारग्राफ को सेतु मार्पनीको नेक्स्ट क्वेश्चन पुवी वालिडम मत्रुं सेयल वालिडम वेर बड़त्तुग अदुक्कु वालिडम सेयल वालिडम नु हेडिंग इरुक्कु सुंद पाक्स फुल्ला मार्क पन्निकोंग वालिडम सेयल वालिडम फुल्ला नेक्स्ट क्वेश्चन यूरी थर्मल स्टेनो थर्मल அப்படினா என்னன்னு கேட்டிருக்காங்க சில உயிரினங்கள் யூரி தெர்மல்னு சில ஸ்டெனோ தெர்மல் என்றும் அழைக்கப்படுகின்றன அதுக்கு காரணம் கேட்டிருக்காங்க வெப்ப சகிப்பு தன்மையின் அடிப்படையில் உயிரினங்களை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் அதுல ஒன்னு தான் யூரி தெர்மல் இன்னொன்னு ஸ்டெனோ தெர்மல் நமக்கு வெப்பநிலை அப்படிங்கற ஹெட்டிங்ல இருக்குது யூரி தெர்மல் ஸ்டெனோ தெர்மல் மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் क्वेश्चन கடலின் ஆழமான அடுக்குகளில் பசும் பாசிகள் பொதுவாக காணப்படுவதில்லை ஏதேனும் ஒரு காரணம் தருக சோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து நீங்க எழுதிக்கோங்க சொல்ல சொல்ல கடலின் ஆழமான அடுக்குகளில் போதுமான சூரிய வெளிச்சம் காணப்படாததால் அப்பகுதி மிகவும் இருண்டு காணப்படும் கடலின் ஆழமான அடுக்குகளில் போதுமான அளவு சூரிய வெளிச்சம் காணப்படாததால் அப்பகுதி மிகவும் இருண்டு காணப்படும் பசும் பாசிகளின் ஒளிச்சேர்க்கைக்கு சூரிய ஒளி அவசியமாதலால் ஆழமான அடுக்குகளில் பாசிகள் காணப்படுவதில்லை பசும் பாசிகளின் வளர்ச்சிக்கு உவர் நீர் தேவைப்படுவதால் கடலின் ஆழமான அடுக்குகளில் பசும்பாசிகள் காணப்படுவது இல்லை நெக்ஸ்ட் क्वेश्चन தாவரங்களால் சீரமைக்கப்படுதல் என்றால் என்ன காற்று அப்படிங்கற ஹெட்டிங்க்கு மேலே இருக்கக்கூடிய செகண்ட் ரோமன் லெட்டர் நெல் ஆகாய தாமரை
அப்படிங்கிற பேராகிராஃப் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. தாவரங்களால் சீரமைக்கப்படுதல் என்று பெயர் அது வரைக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தாவரங்களால் சீரமைக்கப்படுதல் பார்த்துட்டோம். அடுத்த க்வெஸ்சன், அல்பிடோ விளைவு என்றால் என்ன, அதன் விளைவுகளை எழுதுக. நம்ம இப்போ குறித்த ஆன்சருக்கு கீழே இருக்கக்கூடிய பாக்ஸில் பசுமை இல்லை விளைவு, அல்பிடோ விளைவுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் ரெண்டு பேராகிராஃபுமே மார்க் பண்ணிக்கலாம். முடியாது, ஃபுல்லாக படிக்க முடியாதுங்கிறவங்க ரெண்டாவது பேராகிராஃப் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 30th க்வெஸ்சன்ஸ் அதிலிருந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.